ஒன்று யூடியூப் விமர்சனங்கள் தப்பாக நினைக்க வேணாம், ஒரு 500 விமர்சனங்கள் இருக்காங்க வந்துட்டு, அதாவது நல்லா இருக்குன்னு என்கரேஜ் கூட பண்ண வேணாம் அவங்களுக்கு வந்துட்டு. ரொம்ப மோசமாக சொல்லாதீங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல குடும்பங்கள், பலரோட வாழ்க்கைகள், ஏன்னா பல கனவுகளை சமூகக்கூடிய ஒரு இயக்குநர்கள், அதில் கூட பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி படம் எடுக்கலாம். அப்போ எடுக்கும் போது அதோட பாதிப்பு உங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து இதை நான் தயாரிப்பாளர் சங்க செக்ரட்டரி ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன், தயவுசெய்து நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க, வந்து டிகிரேட் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம். வெற்றி பட தயாரிப்பாளர், இப்போ ஒரு சிறந்த இயக்குநராகவும் திகழும் திரு கதிரேசன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுந்தர் சி சாரை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு ஒரு படத்தில் ஒரு 2 ஹவர் படம் பண்ணோம்னா அதில் எப்படி ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும், எப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், எப்படி ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும், எப்படி காமெடி கொடுக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு தெரிஞ்ச ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவரை பார்த்து எனக்கே சில சமயம் பொறாமைகள் இருக்குது, ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நிறையா ப்ரொடியூசர்ஸை வந்து சேவ் பண்ணியிருக்கார். அதாவது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 டைரக்டர் சொல்லுவாங்க, இவங்களாம் ஒரு மினிமம் கேண்டிடேட் டைரக்டர்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சுந்தர் சி சார் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்தாருன்னா அது ஆடியன்ஸ்க்கு என்னென்ன தேவை, எவ்வளோ நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனரும் கூட. ஸோ அவர் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆல்ரெடி சார் தலைநகரம் பண்ணியிருக்காங்க, அந்த தலைநகரம் வந்து படம் பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த படத்தோட பார்ட் 2 வந்து இப்போ சார் பண்ணியிருக்காங்க. அது சுந்தர் சாரோட கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டான் ஆஃப் த கேங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஒரு லுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேஷ்டியோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் போட்டுக்க ஜிப்பாவோட ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டைரக்டர் துரஸ் சார் வந்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து சுந்தர் சி சார் இதில் வந்து ஒரு அதாவது ஒரு கேரக்டர் எப்படி நம்ம டெவலப் பண்ணுங்கிற டைரக்டர் பிளான் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து துரஸ் சார் வந்து சுந்தர் சி சாரும் இயக்குனர் தான், பட் அவரை சொல்லி வந்து ரொம்ப திறமையாக கொஞ்சம் வாங்கியிருக்கா. அதை விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு என்கேஜிங் தான் இருக்குது வந்துட்டு, ஒரு ஒரு ரக்டான ஒரு ஃபீலில் வந்து ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர் வந்தால் தான் அந்த கேங்ஸ்டர்ஸோட ஃபீலுக்கு அப்ரோச் இருக்குங்க மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து சுந்தர் சி சாருக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை, திரும்ப ஒரு வெற்றி படமாக அமையும். டைரக்டர் துரை சார் வந்து ஆல்ரெடி நிறைய படங்களை ஹிட்டு கொடுத்துருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வாங்கின ஆனந்த் சார் வந்து ஆல்ரெடி அவரும் ஒரு தயாரிப்பாளர் தான், அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு பூமொழி படத்தை எடுத்து வந்து பெரிய வெற்றி கொடுத்த தயாரிப்பாளர், வேகம் டிராவல்ஸோட பஸ்ஸோட ஓனர் அவர் வந்து. அவருக்கு இந்த ஏன்னா ஒரு படத்தை இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியில் வாங்க வராங்கும்போது அவருக்கு வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி சார்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அவர் ஒரு பல படங்களை வாங்குவதற்கு வந்து வருவார். என்ன இன்றைக்கி வாங்க வரது ரொம்ப இதாக இருக்குது, உண்மையிலே வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் பதிஞ்சு லாபம் வேண்டிக்கிறேன். அப்புறம் சின்ன ஒரே ஒரே ஒரு ரெக்யூஸ்டாக எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு பிரபார் ப்ரொடியூசர் சொன்னார் ஆக்சுவலாக வந்த உடனே, இல்லை சார் நான் ஒரு படம் பண்ணணும் போய் போனேன் ஸ்பாட்டுக்கு போனேன் அன்றைக்கி தான் தெரிஞ்சுது கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு போராட்டங்களா ஒரு படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் நம்ம பார்க்கக்கூடிய படத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தை கிட்டத்தட்ட எல்லா தயாரிப்பாளரும் சரி இயக்குனரும் சரி ஒரு 6 மாதமோ 3 மாதமோ 9 மாதம் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடிய படங்களை வந்து ஸோ இந்த யூடியூப் விமர்சனங்கள் தப்பாக நினைக்க வேணாம், ஒரு 500 விமர்சனங்கள் இருக்காங்க வந்துட்டு, அதாவது நல்லா இருக்குன்னு என்கரேஜ் கூட பண்ண வேணாம் அவங்களுக்கு வந்துட்டு. ரொம்ப மோசமாக சொல்லாதீங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல குடும்பங்கள், பலரோட வாழ்க்கைகள், பல கனவுகளை சமூகக்கூடிய ஒரு இயக்குநர்கள், அதில் கூட பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி படம் எடுக்கலாம். அப்போ எடுக்கும் போது அதோட பாதிப்பு உங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து இதை நான் தயாரிப்பாளர் சங்க செக்ரட்டரி ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன், தயவுசெய்து நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க, வந்து டிகிரேட் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.